ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ வந்து ரெண்டு டைம் ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டாச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல் ரிவ்யூவாக வந்து போட போகிறதுல, ஸோ அதில் வந்து ஒரு சில மேஜர் அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்கிரேட்ஸ் மட்டும் என்னென்னது நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது அப்கிரேட்ஸ் என்னன்றது சொல்கிறத விட உங்களுக்கு லைவாகவே அந்த வீடியோ இருக்குது. ஸோ அதையும் கண்டென்ட்டே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு சில அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கம்பெனினா பியூர் கம்பெனியோட இப்ளூடூத் 7G வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேர் உட்காந்து போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கிக்கிட்டே உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்ளூடூத் 7G ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்ளூடூத் 7G சீட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியோவில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்ளூடூத் 7G சீட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து சீட் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், சீட் லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி தனியாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியவே கிடையாதுங்க. ஸோ அதில் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு 7G வந்து என்ன டிசைன்ஸ் என்ன மாடலில் இருந்துச்சு, ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போவும் நமக்கு லென்த் இன்க்ரீஸ் பண்ணி வரப்பையும் அதே சேம் டிசைன் சேம் மாடலில் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சூப்பரான விஷயம், ஸோ அந்த டிசைன் வந்து டிசைன் வைஸ் எந்த சேஞ்சும் நடக்காத மாதிரியே வந்து சீட் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, ஸோ நமக்கு இன்னொரு அப்கிரேடும் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன், ஸோ சாக்கப் சார் வந்து செம்மையாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இருக்க சஸ்பென்ஷன் வந்து செம்மையாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். ஸோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அப்ஸ் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருக்க ரோட்ஸ்லேயும் கூட வந்து போகலாம், ரூரல் பிளேஸில் இருக்க கிராமத்து சைடு மாதிரி இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன்ஸில் கூட நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அப்கிரேட் வந்து சூப்பரான, அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எந்த சேஞ்சஸும் கிடையாது, சுவிச்சஸ் எல்லாமே வந்து அதே டிசைன்ஸில் தான் இருக்குது. ஸோ த்ராட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே டிசைன்ஸில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலைங்க. ஸோ நமக்கு மெயினான சேஞ்சஸே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து ஆல்ரெடி வந்து கூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிற மாதிரி செகண்ட் டைம் அப்கிரேட் பண்ணும்போதே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 7G. ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஷனோட குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது, சீட் லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீட் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரியரோட டிசைன்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிசைன்ஸ் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு நடுவில் ஒரு ஆல்டர் பண்ணி ஸோ நமக்கு சீட் லென்த்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் இது மூலியமாக வந்து ரெண்டு பேர் இல்லைங்க, இப்போ வந்து மூணு பேர் கூட தாராளமாக நம்ம வந்து அந்த 7G வந்து உட்காந்துட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சாக்கப் சஸ்பென்ஷனும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டா 7G ப்ரைஸ் வந்து என்ன வருதுன்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே சம்திங் வரும். ஸோ 95,000 ரூபாயிலிருந்து 98,000 ரூபா 99,000 ரூபா சம்திங் வந்து வரைக்கும் வரும். ஸோ ஒரு டீலர்ஸ் பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறும். அதோட காமனான ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்பீடு போகும், மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100-120 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து தரும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் தான், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, சிங்கிள் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிங்கிள் பேட்டரி வந்து போர்ட்டபிள் தான், நம்ம எங்கே வேணால் ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ எங்கே வேணால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ மேலே இருக்கும், மேலே மாடியில் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கணும். ஸோ நம்ம வந்து பேட்டரி வந்து போர்ட்டபிள் தான், ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கூட சார்ஜ் போடலாம். ஸோ சார்ஜரும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 10A சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 60V 40Ah பேட்டரி, மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kW மோட்டர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப் மோட்டர் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்க டெக்னிக்கலான ஃபியூச்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட HMB சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்துங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.